वेलकम टू अबूर्वास नला भागम इनकी नाम रोम टेस्टान हेल्तियान एलोमें चवेंगे रोम पिड़ता कैरट अलवा इनकी एप्ली पाकपो इत रोम सुलभम ईसिया क्विकावे पड़ा और पत् निम्स नाम रोम सीकर रेडी पड़ा वांग कैरट अलवा एप्लीलान पाकल कैरट अलवा अरे को कैरट ना मेल अोले पील पड़े इतमी ना नईसा तुवी एड़ वचर इप्पो नम्म कैरट अलवा से स्टार्ट पण्णलाम। कैरट अलवा से ना अडि गनमान कड़ाई वच्चिरुक्केन इंदमारी अडि गनमा इरुंदुच्चुनाक्का नमक्कु ओट्टि पिडिक्काम वरुम इल्लैना नॉन स्टिक कड़ाई इरुंदा अदु कूड वच्चिक्कोंग। अदुल ना ओरु 4 स्पून अलवुक्कु नेय् सेर्त्तुक्करेन। नेय् नल्ला काञ्चिडुच्चु ना ओरु 10 मुंद्रि एडुत्तु उडैच्चिट्टु वच्चिरुक्केन अद सेर्त्तुक्करेन। ना मुंद्रि मट्टुम्दान सेर्त्तिरुक्केन, नींग विरुप्पप्पट्टा बादाम उलर्ंद द्राक्ष कूड सेर्त्तुक्कलाम। ना मुंद्रि मट्टुम्दान सेर्त्तिरुक्केन। इप्पो मुंद्रि गोल्डन कलर वंदिरुच्चु। इप्पो नाम इदै नेय्ल इरुंदु वेलियिल एडुत्तरलाम। इप्पो ना अदे नेय्लिये ना तुरी वच्चिरुंद कैरट्ट सेर्त्तिट्टु ஒரு 10 நிமிஷத்துக்கு நாம நல்லா வதக்கி விட்டுறலாம். கேரட்டை நாம நெய்ல நல்லா வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நல்லா கை விடாம கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் கேரட்டை நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டேன். இப்போ நான் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது 200 ml பால். நம்ம கேரட்டை தண்ணியில வேக வைக்க கூடாது. இந்த மாதிரி பால்ல சேர்த்து வேக வச்சோம்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தண்ணியில வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சுனா நமக்கு ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்குது. அது வாங்கி சேர்த்தீங்கனா தான் நமக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நாம நல்லா கிளறி விட்டுறலாம். நமக்கு இந்த பால்லயே தான் நமக்கு கேரட் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டோம்னாக்கா அடி பிடிச்சி வந்துரும். பால் நமக்கு கெட்டி பால்ன்றதனால அதுவும் பிடிச்சி வரும். அதனால கிளறிக்கிட்டே இருங்க, கை விட்டுட கூடாது. பாருங்க, நம்ம போட்டிருந்த பால் எல்லாம் நல்லா சுண்டி வந்திருச்சு. கேரட்டும் நல்லா வெந்திருச்சு பால்லயே. இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். நமக்கு கேரட்லயும் ஸ்வீட் இருக்கும், பால் சேர்த்திருக்கிறதால அதுல லைட்டா ஸ்வீட் இருக்கும். அதனால 1/2 கப் மட்டும் நான் சக்கரை சேர்த்துக்கிறேன். சக்கரை சேர்த்துட்டு நாம நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நம்ம சக்கரை சேர்த்த உடனே சக்கரை உருகிட்டி நமக்கு கொஞ்சம் இலக்கமா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல நமக்கு அது சரியாயிடும். கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம சக்கரை இலகி வந்தது எல்லாம் நல்லா கட்டியாகி வந்திருச்சு. இந்த மாதிரி லைட்டா தலதலன்னு இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நம்ம ரொம்ப நேரம் வச்சிட்டு இருந்தோம்னாக்க சக்கரை எல்லாம் பாகு மாதிரி ஆகி இறுகிடும். நம்ம சாப்பிடு சூடா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆறிடுச்சுனா ரொம்ப இறுகி போயிட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டா தலதலன்னு இருக்கும்போது எடுத்துருங்க. சக்கரை ரொம்ப நேரம் போட்டு கிளறிட்டு இருக்க கூடாது. சக்கரை சுண்டி வந்துருச்சா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப சீக்கிரமா 10 நிமிஷத்துலேயே ரொம்ப ஸ்வீட்டா கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.